எனக்கு நம்பவே முடியல, கடை நான் ஓபனா இருக்கு. இப்போதான் இந்த பையன் வந்து எந்திரிச்சிருக்கா, நீ வந்து நல்லா தூங்கி தூங்கி வந்து இது பண்ணிட்டு இருக்க. நம்ம வந்து ஃபாஸ்ட் பிரேக் பண்ண போறோம். நீங்க இப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கடவுளை கூட எதிர்பார்க்கிறேன். ஸோ ஹலோ மக்களே, நீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. டுடே வி ஆர் கோயிங் டு பி ஃபாஸ்டிங் வித் பெப்பா ஃபுடி. ஸோ பெப்பா ஃபுடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கு பழக்கம் இல்லை அவனுக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி உனக்கு கால் பண்ணி வந்து நானும் ஃபாஸ்டிங் தான் பண்ணுறேன் ரம்ஜானுக்கு, ரம்ஜான் பொதுவாக ஃபாஸ்டிங் பண்ணுவோம். சரி இது வந்து ஏன் வந்து ஒரு வீடியோ பண்ணக்கூடாது, பேசாமல் இவனையும் கூப்பிட்டு ட்ரை பண்ண வைக்கலாம், இவன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பற்றி அவ்வளோ சரியாக தெரியாது, சும்மா நம்ம சாப்பிட மாட்டோம்னு தெரியும், பட் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக டீடெயில்ஸ்லாம் தெரியாது. ஆசைகளை கட்டுப்படுத்துறதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். அதேதான் கரெக்டா. ஏய் என்னடா என்ன என்ன விட ஃபாஸ்டா இருக்க நீ. சரி மக்களே, அவன் ஃபார்முக்கு வந்துட்டா. டைம் பாத்தீங்கன்னா என்ன டைம் ஆயிடுச்சு, டைம் இஸ் 3:30. ஸோ அப்படியே வந்து நம்ம கிளம்பி ட்ரிப்ளிகேன்ல வந்து ஒரு சில கடைலாம் ஓப்பனா இருக்கும் இந்த டைமுக்கு. ஸோ நம்ம போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவன் ஆல்ரெடி டம்மி பீஸ் மாதிரி நிற்கிறான். 2 மணிக்கு தூங்கினேன் சரிங்களா, நானே 2 நாள் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு சரி இன்னைக்கு தூங்கலாம்னு பார்த்தா 3 மணிக்கு எழுப்பி விட்டான். நான் எனக்கே எந்திக்கவும் இல்லை, அந்த லெவலுக்கு தூக்கம் வருது. பட் நம்ம எப்படியாவது போயிட்டானு சொல்லிட்டு நம்ம போய் வெளியே சாப்பிட போறோம், போலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். ஸோ பொதுவாக வந்து நம்ம டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்றோம்னா பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே பட்ஜெட் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் போனால் குவாலிட்டி வந்து சரியா இருக்காது. ஆனால் இது ரெண்டுமே பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ், நல்லா லோவான ப்ரைஸ்க்கு கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ இதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா மீஷோனு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப் இருக்கு. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா 1 crore யூசர்ஸ்க்கு மேல இருக்காங்க. மென்ஸ் டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 199 rupees இருந்து ஆரம்பிக்குது. ஸோ டாப் குவாலிட்டி மென்ஸ் ஃபேஷன் வந்து இதுல பெஸ்ட் ப்ரைஸஸ்க்கு இந்த ஆப்ல கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இதுல வந்து ப்ரைஸும் கம்மியா இருக்கும் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி கூட சூப்பரா இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் நீங்க யூஸ் பண்ணி மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து 50 rupees ஆஃப் இல்லனா 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இருக்கு, ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட இருக்கு. அண்ட் ஆல்சோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கலனா நீங்க ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். மீஷோ ஆப்ல பாத்தீங்கன்னா 60 lakh மேல ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் மென்ஸ் ஃபேஷனே பாத்தீங்கன்னா வாலெட்ஸ், பெல்ட்ஸ், சன்கிளாசஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், ஷூஸ் கூட பாத்தீங்கன்னா அண்டர் 499 rupees கூட ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு வேற லெவல் விஷயம் ஆக்சுவலா சொல்ல போனா. சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா மீஷோல வந்து ஒரு ஷர்ட் அண்ட் ஒரு ஜீன்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு ஷர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 339 rupees தான் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 455 rupees தான், 100,000 வந்துச்சு இது எல்லாமே. ஸோ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஷர்ட்டு. வாவ் வேற லெவல் கைஸ், இங்கே பாருங்க. ஏய் செம்மையாக இருக்குடா கைஸ், லுக் அட் த டிசைன். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து செம்ம குவாலிட்டி, செம்ம ஒர்த்தாக இருக்குது. மெட்டீரியல் கூட பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் சீரியஸாக ரொம்ப யூனிக்காக இருக்குது டிசைனு. அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் கூட வாங்கியிருக்கேன். ஸோ டார்க் ப்ளூ ஜீன்ஸு பார்த்தா அப்படியே ஒரு வேற லெவல், ஒரு ஸ்னோ ஃபீல்டாக இருக்குல்ல, இந்த கலர் பாவே சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்குது அண்ட் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான். ஸோ இங்கே பாருங்கள், சீரியஸாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னால நம்ப முடியல. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்ப போட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ மக்களே, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் லுக் லைக் டி ஷர்ட், ட்ரௌசர் அண்ட் ஆல்சோ ஷூஸ் வந்து 100,000 rupees வேணும்னா கண்டிப்பாக மீஷோல கிடைக்கும். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து 50 rupees ஆஃப் கிடைக்கும் இல்லைனா 15% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மற்ற டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிக்கங்க, செக் பண்ணி பாருங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடு ரோட்ல வந்து விளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் இஸ் 3:30. ஸோ இந்த டைமுக்கு வந்து என்ன கடை இருக்கு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்க போறோம். ஏ எனக்கு நம்பவே முடியல, கடைலாம் ஓப்பனாக இருக்கு. ஸோ ஆமாம், அதான் நான் சொன்ன மாதிரி இந்த இஃப்தார் டைம்னால ஒரு சில கடைலாம் ஓப்பன்லேயே இருக்குங்க. பாருங்க இந்த கடையும் ஓப்பனாக தான் இருக்கு. இந்த ரோட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெசன்ட் ரோட், சார்மினார் பிரியாணிலாம் இருக்குல்ல அந்த ட்ரிப்ளிகன் மீசாபேட் ரோட் தான். ஸோ ஒரு சில கடை ஓப்பன்ல தான் இருக்கு. 5 minutes later மக்களே இங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை ஓப்பனா இருக்கு. திஸ் இஸ் மினார் ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சஹார் மீல்ஸ் அவைலபிள்னு எழுதிருக்காங்க. நம்ம பாய் சாப்லாம் இருக்காங்க, நம்ம வந்து இங்க சாப்பிட வந்திருக்கோம். திஸ் இஸ் மினார். ஸோ மக்களே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினார் ஹோட்டலுக்குள்ளே இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாள் வந்து ஒயிட் ரைஸ் வைப்பாங்க, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சில கிரேவி அண்ட் ஒரு சில கூட்டு அந்த மாதிரி வைப்பாங்க.
அது வந்து பாத்தீங்கன்னா 120 rupees ஏதோ அன்லிமிட்டட் ரைஸும் சேர்த்து கொடுக்குறாங்க பொதுவாக இந்த சஹார் டைம் சஹார் டு ஃபஜர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடேனால நம்ம வந்து நைஸ் ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தால்ச்சா தால்ச்சா வந்து நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆல்சோ வந்து நம்ம சிக்கன் ஃபிஷ் இல்லைனா பீஃப் வாங்கிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ எஸ் திஸ் இஸ் த சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவி வந்து லிமிடெட் குவான்டிட்டி தான். ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரைஸ் டைம் இஸ் அரௌண்ட் 4:05. ஸோ நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 4:30 வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் சஹார் டைம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபஜர் ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். முஸ்லீம்ஸ் ப்ரே பண்ணுவாங்க அது. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்து நான் சாப்பிட்றதெல்லாம் ஓ பக்காவாக இருக்குது கீ சோறு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கத்திரிக்காய் இருக்குது. ஸோ எஸ் திஸ் இஸ் த பிரிஞ்சால். வந்து இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் கைஸ். வா செம்ம புளிப்பாக டேங்கியாக இருக்குது. இப்போ காலையிலே ஒரு புளிப்பா. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ நம்ம சிக்கன் பீஃப் இல்லைனா ஃபிஷ் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிக்கன் வாங்கிடுவோம். ஆகா லுக் அட் த சிக்கன். ஒரு பெரிய பீஸ் மாட்டிருக்கு மக்களே. ஸோ கைஸ் நம்ம சிக்கன் கிரேவியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆகா வாவ் கிரேவி அல்டிமேட்டாக இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சார் சாப்பிடும்போது ரொம்ப காரமாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக மசாலாஸும் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆல்சோ வாழைப்பழம் ஆல்சோ ஒரு பாயாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees. இட்ஸ் குட். ஹலோ மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஹவு டு யூ ஃபீல் பெப்பா? எஸ் ஸோ மக்களே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் விற்றுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் பட்டர் மில்க்கா ரெண்டு வாங்கிடலாமா? ஓகே ரெண்டு பட்டர் மில்க். ஆகா இப்போ தான் கரெக்டாக இருக்குது. நம்ம ஏதோ ட்ரிங்க் குடிக்கணும் மக்களே. எங்கள் ஐஸ் ஹவுஸ் மசூதி பக்கத்தில் இருக்கோம். ஒரு சில டீ கடை கூட ஓப்பனாக இருக்குது இந்த டைமுக்கு. பிகாஸ் இட்ஸ் ரம்ஜான். நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு தூங்கிடுவேன் நானும். இவனும் தூங்கினான் பையன். ஸோ எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சஹார் முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். தண்ணி குடிக்க தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் 5 minutes இருக்குது. சஹாருக்குள்ளே நம்ம அது முடிச்சிடணும். அதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு வந்து ஃபஜர் ப்ரேயர் நடக்கும். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 5:00 வந்து ஒரு முஸ்லீம் ப்ரேயர் பண்ணுவாங்க காலையில். ஸோ அது முடிச்சுட்டு திரும்பி ஆஃப்டர்நூன் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து நம்ம மண்ணடி போகிறோம். மண்ணடி போயிட்டு ஒரு சில ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ஃபன்னாக இருக்கும் போது. ஸோ பாய், குட் நைட். மக்களோட கஷ்டம் நீ எங்க போனாலும் சாப்பிட்டுட்டே இருக்க. இப்ப பார்த்தாலும் இப்ப புரியுதா கஷ்டம்? நிறைய சாப்பிட்டாலே பசிக்காதரா? அது கரெக்ட் தான். இவன் வந்து தூங்கி எழுந்து, நீ தூங்கி எழுந்துச்சு 11:00, அவன் வந்து 7:00 8:00 எழுந்துச்சு வேலைக்கு போறான். நீ வந்து நல்லா தூங்கி தூங்கி வந்து இது பண்ணிட்டு இருக்க. எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் வேற போனோம். ஸோ நான் வந்து ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் போயிடுவேன், இவன் வந்து அவன் வேலை பார்க்க போயிடுவான். ஸோ நம்ம வந்து ஈவினிங் வந்து மண்ணடி போகிறோம். மண்ணடி போயிட்டு நம்ம வந்து வேற லெவல் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட போகிறோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணடிக்கு வந்திருக்கோம். பெப்பா ஃபுடி ஹோட்டல் இருக்கோம். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி 6:35. நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னும் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கோம். ஏ இந்த ரைட்ரா? ஓகே கைஸ், நம்ம சொன்ன கடை வந்துருச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணடியில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இஃப்தார் திறக்கிறதுக்கு ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். புரியுதா? ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு, நம்ம போய் ட்ரை பண்ணலாம். போகலாமா? ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்திருந்தோம் ஹத்திமீஸ்க்கு. ஏதோ ஒரு வீடியோவில் வந்திருந்தோம் ஆக்சுவலாக. அது வந்து லைக் 1.5 வருஷம் ஆயிடுச்சோம். ஆ 1.5 இயர்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ மண்ணடி சைட் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி வித்துருப்பாங்க. யூஸ்வலி 4:00 அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளேட்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு ஐட்டமில் வந்து 2 quantity வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எப்படி இருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபைனலி நம்ம வாங்கியாச்சு. கிவ் மீ த கவர். ஸோ மக்களே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஃப்தார் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. லிட்டரலாக நம்ம வந்து 6:30 தான் நம்ம போய் ஸ்நாக்ஸ் வாங்கணும். நம்ம வந்து ஆக்சுவலாக நோம்பு கஞ்சி வச்சிருக்கோம். ஸோ எஸ் திஸ் இஸ் த நோம்பு கஞ்சி. நம்ம எடுத்து இப்போ சாப்பிட போகிறோம் வித் பெப்பா ஃபுடி. நம்ம வந்து ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ண போகிறோம். ஸோ சொல்லுங்கள் எப்படி இருக்கும் உங்கள் இஃப்தார், உங்கள் ஃபாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போகுது? ஆல்ரெடி இது 3rd நாள் கரெக்டாக? ஆல்ரெடி 2 நாள் வந்து டக்குன்னு 6:30 ஆனால் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வந்து 7:30, 1 hour டிலே பண்ணி விட்டேன். இப்போ ப்ரே பண்ணிட்டு ஃபாஸ்ட் பிரேக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஸ்மில்லா சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சு. அப்பாடா தண்ணி போகிறது உள்ள அப்படியே அந்த த்ரோட் லைக் இன் ஃபீல் இட் அந்த லெவலுக்கு காய்ச்சி போயிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல் டே சுற்றிட்டு 1 hour எக்ஸ்ட்ராவாக நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். தண்ணியே அது இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல கைஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு கஞ்சி போட போகிறோம். நோம்பு கஞ்சியா? எஸ் நோம்பு கஞ்சி கைஸ்.
இப்பதான் சாப்பிடுறதுல உயிரே வருதுல்ல. சீரியஸா மேன், ஃபாஸ்டிங் பண்ணிட்டு எவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா? இப்போதான் சும்மா எனர்ஜி வருது. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மண்ணடியில வாங்கின ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ண மக்களே, பிளேட் ரெடியா வச்சிருக்கோம். கமான் மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேட்டில் வந்து எல்லா ஸ்நாக் ஐட்டம்ஸ் வச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி அங்கே மிச்ச மீதி தான் இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம்ல ரெண்டு குவான்டிட்டி கேட்கணும். ஸோ ஒன் ஃபார் எம் ஒன் ஃபார் மீ சொல்லிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறேன். ஆக்சுவலி ஒரு பிளேட் ஒரு லைக் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவா வீடியோ காண்டி நல்லா இருக்கும் சொல்லிட்டு வாங்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்ப்ரெட். ஆக்சுவலி நம்ம ஒன் ஹவர் எக்ஸ்ட்ராவா லைக் ஃபாஸ்டிங் பண்ணதுக்கு இது ஒர்த்தா இருக்கும் கண்டிப்பா. திஸ் இஸ் சிக்கன் கேண்டி கைஸ். இதை வந்து ட்ரை பண்ண போறோம். Oh my god, guys, look at the stuffing ulla cheese adapra chicken stuffing potu nalla fry panni vera level la panniranga guys. Next dish pathina corn flakes chicken. இல்லை இவ்வளோ ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வருது. மோடோஃப்ளை கூட சிக்கன் கீமா வச்சு ஏதோ பண்ண மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சமோசா வாங்கியிருக்கோம். இது என்ன சமோசா தெரியல, ஐ திங்க் கீமா சமோசான்னு எழுதியிருக்காங்க. 35 rupees ரெண்டு பீஸ். ட்ரை பண்ணாமா கீமா போட்டு லைட்டாக பண்ணிடுவாங்க. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ். மண்ணடியில் நீங்கள் எங்கே போனாலும் இது யூஸ்வலாக பார்ப்பீங்க. இட்ஸ் கால் கிறிஸ்பி சிக்கன். எல்லாமே சூடாக இருந்துருக்கணும். நம்ம வந்து லேட்டாக சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை. கேண்டி வந்து நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம். சிக்கன் கேண்டி ஆறி போனாலும் சரி நல்லாயிருக்கும். கைஸ் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கோலி கபாப். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees ஒரு ஸ்டிக்கு.40 rupees சிக்கன் கேண்டி. இந்த சிக்கன் பிரெட் பேஸ்ட்ரி தான் லைக் டாப் டிஷஸ் இது வந்து. இது ஹரியாரின்னு சொன்னாங்க. நாட் ஷூர் இஃப் இட்ஸ் ரியலி ஹரியாரி. சிக்கன் தானே? சிக்கன் தான். இது கபாப்டா கைஸ். கிறிஸ்பி கார்ன் கிறிஸ்பி அந்த ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கபாப் மாதிரி வச்சிருக்காங்க. ஐ திங்க் சிக்கன் கபாப். இதோட டிஷ் நேம் தெரியல என்ன. ஏய் நல்லா இருக்கா வாசனம். இட் ஃபீல்ஸ் லைக் த சீஸ். இது இதுவும் ஒரு கபாப் தான். ஆமா சம் கபாப் தான். பண்ணா 5 ஐட்டம் முழுங்கா பண்ணோம். வர்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் கபாப் தான். டிஃப்ரெண்ட் லேயரிங் போடுறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மசாலா மாத்துறாங்க. அது பெஸ்டா பண்ணா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இது என்னன்னு தெரியல. உனக்கும் இருக்கு பாரு. சிக்கன் தான் நல்லாவே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சாத்தே இருக்கு. ஸோ குச்சியில சொல்லுன ஒரு மீட்டு. இது என்னன்னு தெரியல. சொல்லுவோம் நல்லா இருக்கா. சூடா சாப்பிட்டா வேற லெவல். சூடா சாப்பிட்டா ஃபுல்லா இந்த கார்ன் ஃபிளேக்ஸ் வச்சு ஒரு ஃபிளேக்ஸ் பண்ணிரலாம். சரி கடைசியா இருக்குது ஒண்ணு தான் கேஸ். இங்க லெக் பீஸ் மாட்டி இருக்கு பிகில. திஸ் இஸ் தி கடைசி பீஸ். இது சாப்பிட்ட உடனே நம்ம இஃப்தார் முடிச்சிரோம். ஆஹா நல்லா இருக்குடா. நீங்க இப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கடவுள கூட இருப்பேன். गाइस இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரெட் பேஸ்ட்ரி நல்லா இருக்கும். சிக்கன் கேண்டி நல்லா இருக்கும். அந்த பால்ஸ் நல்லா இருந்துச்சு. அது என்ன பால்ஸ் கூட தெரியல. இந்த பாலா அவன் எதுக்கு பிடிக்கல இந்த பால்ஸ். இவனுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். ஆக்சுவலாக நம்ம கிறிஸ்பி சிக்கனும் நல்லாயிருக்கும். அது வந்து சூடாக சாப்பிடணும். நம்ம வந்து ஆரி போய் சாப்பிட்டதுனால நமக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டே ஆஃப் ஃபாஸ்டிங் முடிச்சாச்சு வித் பெப்பா ஃபுடி. ஸோ பெப்பா ஃபுடி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு ஃபாஸ்டிங்? வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் ஃபாஸ்டிங்? நல்லா ஜாலியாக இருக்கு. இல்லை ஜாலியாக இல்லை நல்லா உள்ளற பாருங்க. இப்போ தான் வந்து எனக்கு வந்து உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நான் இப்போ சாப்பிட்டேன். அதனால தான் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மாடி வந்து நாக்கெல்லாம் காஞ்சி போயிட்டு காஞ்சி போயிடுச்சு. அதுவும் நம்ம மத்தியானம் வந்து வெளியில் போயிட்டோம். 5 hours வெளியில் சுற்றி இருக்கோம். அப்போ நாக்கு எவ்வளோ காஞ்சி போயிருக்கோம் நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. தண்ணி குடிச்சோடனே அப்படியே த்ரோட்டில் நம்ம யூ கேன் ஃபீல் இட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி சாப்பாடு. ஓகே ரம்ஜான் மாசத்தில் வந்து நம்ம வந்து தப்பு கூட பண்ணக்கூடாது. அது மாதிரி சொல்லுவாங்க, நல்லதே செய்யணும், போர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃபுட்டு கூட நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி இட்ஸ் யூஸ்வலி. ஏய் நீங்க இவன் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க கைஸ். இவன் இப்போ பார்த்து கெட்டு போயிட்டான் பையன். சரி ஓகே சரி ஓகே கைஸ். இந்த வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபன் பிளாக். சும்மா எப்படி நம்ம ஃபாஸ்டிங் எப்படி சொல்லிட்டு இவனு கூட பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ வந்து என்னடா பண்ற ஓகே. ஸோ எஸ் ஸோ வேற யாரெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பை ஃப்ரம் இதிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் பெப்பா ஃபுடி. திரும்பி நில்லாடே பை.